வணக்கம் நேர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கும் பதிவு உடம்பில் தேங்கியிருக்கும் சளியை வெளியேற்றும் அற்புத முறை பற்றியது. மனித உடலில் தொற்று நோய்கள் எளிதில் தாக்கும் நுரையீரலை ஆரோக்கியமாக சளியின்றி வைத்திருந்தால் நோய் நொடியின்றி நீண்ட நாள் வாழ முடியும். இந்நிலையில் ஒரு சிலருக்கு நாள்பட்ட சளி வெளியேறாமல் மிகவும் அவதிப்படுவார்கள். அதையடுத்து உடம்பில் தேங்கியிருக்கும் சளியை சாதாரணமாக நமது வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே எளிதாக வெளியேற்றலாம். மேலும் அதற்காக எந்த பத்தியமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் உணவுகளை எப்போது போல் எடுத்து கொண்டு நாம் தயாரிக்கின்ற பானத்தை அல்லது மூலிகை டீயை உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் கழித்து குடித்து வர சளி அனைத்தும் கரைந்து தானாக வெளியே வந்துவிடும். இவ்வாறு உடலில் இருக்கும் சளியை வெளியேற்றும் பானத்தை எப்படி தயாரிப்பது, அதை யார் யார் எவ்வளவு அளவு குடிக்க வேண்டும், எத்தனை நாளைக்கு குடிக்க வேண்டும் என்று விரிவாக பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தோல் நீக்கி எஞ்சி சிறிதளவு ஒரு வெற்றிலை இலை, 20 மிளகு, 10 துளசி இலை, சிறிது பனங்கற்கண்டு அல்லது தேன். செய்முறை: ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கவும். இதில் இஞ்சி சிறிதாக வெட்டி போட்டு வெற்றிலை இலையின் காம்பை கிள்ளி அதை நன்கு மடித்து பிச்சு போடவும். அதன் பிறகு 20 மிளகு எடுத்து கொதிக்கும் தண்ணீரில் போட்டு 10 துளசி இலையும் அதனுடன் சேர்த்து போடவும். தண்ணி நன்கு கொதித்ததும் அதை வடிகட்டி ஊற்றி அத்துடன் சிறிது பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து வைத்துக் கொள்வோம். எப்பொழுதும் இந்த பானத்தை அல்லது மூலிகை டீயை உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் கழித்து குடிக்க வேண்டும். காலை உணவு அல்லது மதிய உணவு எந்த வேளையாக இருந்தாலும் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழித்து குடிக்க வேண்டும். 25 முதல் 40 வயதுக்குள் இருப்பவர்கள் மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது மிகவும் நல்லது. எவ்வளவு? குழந்தைகளுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம். சிறுவர்களுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு குடிப்பதற்கு கொடுக்கலாம். வாலிபர்கள் 1 டம்ளர் குடிக்கலாம். முதியவர்கள் 1/2 டம்ளர் அளவு மட்டும் குடிப்பது நல்லது. எத்தனை நாளைக்கு இந்த பானத்தை அல்லது மூலிகை டீயை தொடர்ந்து 3 நாள் சாப்பிட நெஞ்சில் இருக்கும் சளி அனைத்தும் கரைந்து வெளியேறிவிடும். நாள்பட்ட சளி இருப்பவர்கள் வாரம் 2 முறையாவது கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முற்றிலும் சளி தொல்லையில் இருந்து விடுபடலாம். நேர்களே, நன்றி.